நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 26-22 மே 1900 பக்கம் 336. தலைப்பு: நினைவு கூறுதல் ராபோஷனம். நமது கிறிஸ்தவ நம்பிக்கைகள் அனைத்துக்குமான அஸ்திபாரமாகிய மாபெரும் நிகழ்வினை ஆசரிப்பதில், அதாவது நமது பஸ்காவாகிய கிறிஸ்துவினுடைய மரணத்தை ஆசரிப்பதில் கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொரு வருடமும் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருவது அதிகரித்து வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் இவ்விஷயமானது அதிக தெளிவுடன் அதிகமானவர்களால் கிரகிக்கப்பட்டு வருகின்றது. மற்றும் இதற்கேற்ப அத்தருணத்திற்கு ஏற்புடையதான பயபக்தியும் பரிசுத்தத்துடன் கூடிய சந்தோஷமும் தீவிரமாகுகின்றது. மற்றும் பொங்கி வழிகின்றதான ஆசீர்வாதமும் கூட தெளிவாய் தெரிகின்றதாய் இருக்கின்றது. எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள் மற்றும் கர்த்தருடைய ஆவியும் ஆசீர்வாதமும் எவ்வளவு காணப்பட்டது என்பது பற்றி தகவல் கொடுக்கும்படியான நம்முடைய வேண்டுகோள்களுக்கு இணங்கி, ஏப்ரல் 12 மாலை அன்று ஆசரித்திட்டதான கர்த்தருடைய ஜனங்களின் சிறு சிறு கூட்டத்தாரில் அநேகர் தகவல் கொடுத்துள்ளனர். தகவல்களை வைத்து பார்க்கையில் இந்த வருடம் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையானது கடந்த வருடத்தை காட்டிலும் அதிகரித்துள்ளது என்று நாம் எண்ணுகிறோம். அநேகரிடமிருந்து இன்னும் நமக்கு தகவல் கிடைக்கவில்லை என்றாலும் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்படுகின்றது. கடிதங்களை வைத்து பார்க்கையில் அவ்வாசரிப்பின் காரியமானது ஆழமாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது என்றும், அது நமது கர்த்தராகிய இயேசுவினுடைய மாபெரும் பலியை மாத்திரமல்லாமல் அவருடைய பலியில் அவரோடு கூட ஒன்றுபட்டிருப்பதற்கான அவருடைய ஜனங்களின் அர்ப்பணிப்பையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்று ஆழமாய் புரிந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. அலிகேனியில் உள்ள சபையாருக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமான தருணமாக காணப்பட்டது. சுமார் 290 பேர் கலந்து கொண்டார்கள். நாங்கள் முதலாவதாக யூதர்களுக்கு நிறுவப்பட்டதான பஸ்காவின் பொதுவான அர்த்தத்தையும், நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கும் நம்முடைய பஸ்காவாகிய தேவாட்டுக்குட்டியுமாகிய கிறிஸ்துவுக்கும் இடையிலுள்ள தொடர்பையும் பார்த்தோம். மற்றும் அந்த இரவில் கடந்து போகப்பட்டவர்களாகிய இஸ்ரேலின் முதற்பேரானவர்களிடத்தில், இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவனால் கடந்து போகப்படுகிறவர்களாகிய முதற்பேரான சபைக்கு நிழலை கண்டோம். பின்னர் இந்த முதற்பேரானவர்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேலர்களுக்கு தலைவர்களாகவும் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கிறவர்களாகவும் ஆனார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். மேலும் இந்த விடுதலைக்கான நிஜமானது தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கும், உலகம் பாவம் மற்றும் பார்வோனை அடையாளப்படுத்துகின்ற சாத்தானின் அடிமைத்தனத்தினின்று விடுதலையாகி தேவனுக்கு ஊழியம் புரிய விரும்புகிறவர்களுக்குமான அனைவரின் இறுதி விடுதலையாக காணப்படுகின்றது என்று நாங்கள் பார்த்தோம். மேலும் இந்த விடுதலையானது 1000 யுகத்தின் போது முதற்பேரான சபை 1000 ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது சம்பவிக்கிறதாய் இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்து, நிஜத்தினை பற்றின அறிந்து கொள்ளுதல் இல்லாமல் எப்படி யூதர்கள் நிழலை 1600 மேலாக ஆசரித்து வந்தார்கள் என்றும், ஏற்ற காலத்தில் நிஜமான ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்து நிழலான ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்ட அந்த ஒரு மாதத்தினுடைய அதே நாளில் அடிக்கப்பட்டார் என்றும், நிழலான ஆட்டுக்குட்டியையும் நிழலான கடந்து போகுதலையும் ஆசரிக்கத்தக்கதாக யூதர்களைப் போன்று இயேசுவும் அவரது சீஷர்களும் ஒன்று கூடின அதே நாளில்தானே நமது கர்த்தர் நிழலை அல்ல மாறாக நிஜமான தம்மை சுட்டி காட்டுகின்றதான ஒரு புதிய நினைவு கூறுதலை ஏற்படுத்தினார் என்றும் நாங்கள் பார்த்தோம். இயேசு தம்முடைய மாம்சத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கென தெரிந்து கொண்டுள்ள அந்த அடையாள சின்னங்களின் பொருத்தத்தையும் நாங்கள் பார்த்தோம். புளிப்பில்லாத அப்பமானது மிகவும் அருமையான நமது அருமை மீட்பருடைய தூய்மையையும் பாவமற்ற தன்மையையும் சித்தரிக்கின்றதாயிருக்கின்றது. மற்றும் திராட்சப்பழ ரசமுள்ள பாத்திரமானது அவரது பாடுகளை சித்தரிக்கின்றதாயிருக்கின்றது என்று பார்த்தோம். இந்த பாடுகளானது கவலையோடு இல்லாமல் மாறாக நம் நிமித்தமாக சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மனமுவந்து சகிக்கப்பட்டவையாகும். மற்றும் நாமும் அவைகளில் களி கூர்ந்தோம். அப்பத்தை அடையாளமாய் பயன்படுத்துகையில் நம்முடைய இருதயங்களில் எப்படி அவரை புசிக்க வேண்டும் என்றும், அவரது பலியின் மூலமாக மாத்திரமே நமக்கு ஜீவன் உண்டு என்பதாகவும், அவர் மரணத்தில்
நமக்கு பதிலானதால் மாத்திரமே நமது தந்தையாகிய ஆதாமினுடைய மீறுதல் காரணமாக நம்மீது காணப்பட்டதான ஆக்கினை தீர்ப்பினின்று நமது சந்ததி விடுவிக்கப்பட முடியும் என்பதாகவும் உள்ள உண்மைகளை மனதிற்கு முன் கொண்டு வரும் விதத்தில் நம்மால் அவரது மாம்சத்தை புசிக்கக்கூடும் என்று நாங்கள் பார்த்திட்டோம். புது உடன்படிக்கையினை முத்திரிக்கின்றதான நமது கர்த்தருடைய மரணத்திற்கு அடையாளமான திராட்சப்பழ ரசத்தை நாங்கள் பார்த்திட்டோம். இந்த இரத்தத்தின் கீழ் தேவன் கிறிஸ்துவின் வாயிலாக நம்முடைய அபூரணங்களினிடத்தில் இரக்கமாய் காணப்படக்கூடும். மற்றும் பல சமயங்களில் மாம்சத்தின் பலவீனங்களானது விரும்பிட்ட பலனை கொணர்வதற்கு தடையாய் காணப்பட்டாலும் கூட நம்முடைய நோக்கங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். பின்னர் வேறே கோணத்திலிருந்து இக்காரியங்களை நாம் பார்த்திட்டோம். அதாவது 1 கொரிந்தியர் 10:16-17 கொடுக்கப்பட்டுள்ளதான இரண்டாம் கோணத்தை நாங்கள் பார்த்திட்டோம். அந்த இரண்டாம் கோணத்தின்படி முழு சபையும் ஒரே அப்பமாய் இருக்கிறார்கள். மற்றும் அந்த ஒரே அப்பத்தில் கிறிஸ்துவினுடைய ஒரே சரீரத்தில் அங்கமாகியுள்ளவர்கள் அனைவரும் தலையானவருக்கான ஊழியத்திலும் ஒருவருக்கொருவர் புரிந்திடும் ஊழியத்திலும் பிற்கப்படுவது என்பது அவர்களுக்கான கடமையாகவும் சிலாக்கியமாகவும் காணப்படுகின்றது. மற்றும் இப்படியாக நாம் கிறிஸ்துவினுடைய பாடுகளில் ஐக்கியத்தினையும் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் இறுதியில் அவரது மகிமையில் கிறிஸ்துவோடு பங்காளியாகவும் முடியும். நாம் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பாடுகளில் பங்கு கொள்ளுதலாய் இருக்கின்றது என்றும், நம்முடைய ஜீவியங்களை அவருடையதுடன் ஒருங்கிணைத்துக் கொள்ளுவதாய் இருக்கின்றது என்றும், கிறிஸ்துவினுடைய பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றிடுவதற்காக நம்மை அவருடன் இணைத்துக் கொள்ளுவதாய் இருக்கின்றது என்றும் நாங்கள் பார்த்தோம். அந்த அருமையான அடையாளத்தினுடைய மிக ஆழமான அர்த்தத்திற்குள் பிரவேசித்திட நாங்கள் முயற்சித்தோம். மற்றும் அதை எங்களுடைய இருதயங்களில் தேவனுடைய வல்லமையாக பெற்றுக்கொள்ளவும், மற்றும் இதன் மூலம் நமது அருமை இரட்சகர் பற்றின ஆழமான புரிந்து கொள்ளுதலுக்கும் அவரது சீஷர்கள் என அவரது அடிச்சுவர்களில் நடக்கத்தக்கதாக ஆழமான பக்தியினை பெற்றுக்கொள்ளுவதற்கும் நேராக வழிநடத்தப்படவும் நாங்கள் நாடினோம். வானத்திலிருந்து இறங்கி வந்திட்டதான ஜீவ அப்பத்திற்காக, இயேசுவுக்காக மனித குடும்பத்தினுடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதான அங்கத்தினர்களாய் இராமல், அவரது மகாபலியின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்றதான ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும், நம்முடைய இரட்சகராயிருப்பதற்கும், நம்முடைய அப்பமாயிருப்பதற்கும், நமக்கு ஜீவனளிப்பவராயிருப்பதற்கும் பொருத்தமானவராய் விசேஷமாய் அருளப்பட்டவருக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினை ஏறெடுத்த பிற்பாடு நாங்கள் அப்பத்தில் பங்கெடுத்தோம். பின்னர் எங்கள் கடந்த கால பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுக்கென்று எங்களிடத்தில் எந்த நீதியும் இல்லை என்றும், கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தின் கீழ் இல்லாமல் எங்களுக்கு தேவன் முன்னிலையில் எந்த தகுதியும் இல்லை அல்லது அவரிடத்தில் எந்த தொடர்பும் பெற்றிருக்க முடியாது என்றும் ஒப்புக்கொண்டவர்களாக பாத்திரத்திற்காக ஸ்தோத்தரித்தோம். தேவனுடைய கிருபையினால் நாம் இயேசுவோடு கூட ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக அழைக்கப்பட்டதற்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரித்தோம். மற்றும் கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் உண்மையாய் எங்களுடைய ஓட்டத்தில் ஓடுவோம் என்றும், இறுதியில் எங்கள் போதகரோடு கூட அவரது மகிமையில் உடன் சுதந்திரர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட ராஜ்யத்தின் சந்தோஷங்களில் பங்கெடுப்பவர்களாகுவோம் என்றும் உள்ள எங்களது நம்பிக்கைகளை ஆண்டவரிடத்தில் கூறினோம். இப்படியாக அந்த எளிமையான ஆனால் மனதில் ஆழமாய் தாக்கம் ஏற்படுத்துகின்ற நினைவு கூறுதலானது நிறைவு பெற்றது. மற்றும் அவ்வேளையினுடைய பயபக்தியானது நம்மில் நிலவத்தக்கதாகவும், நம்முடைய பரஸ்பர ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நம்முடைய மனங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றதான அந்த விலையேற பெற்றவைகளிலிருந்து நம்முடைய மனங்களை திசை திருப்புவதற்கு ஏதுவான எந்த சம்பாஷணைகளுக்குள்ளும் கடந்து போகாமல், மாறாக பின்னர் தொடர்ந்து சீஷர்கள் மீது வந்திட்டதான கடுமையான சோதனைகளையும் அருமை போதகருடைய சோதனைகளையும் நினைவு கூறவும், அவரது உண்மையை அதிகமாய் உணர்ந்து கொள்ளுவதற்கும், வருஷத்தினுடைய அந்த காலப்பகுதியில் மிகவும் வீரியத்துடன் காணப்படும் எதிராளியானவனுடைய தந்திரங்களுக்கு எதிராக அதிக ஜாக்கிரதையுடன் காணப்படுவதற்கு நாடவும் வேண்டி,
அந்த மாலையில் நாம் கலைந்து சென்றிடுவதற்கு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. முதலாம் துதிப்பாடலை பாடிவிட்டு நாங்கள் கலைந்து போனோம். ஆமேன்.